எனக்கு பிடிவாத குணம் ஜாஸ்தி, இது சரியா தப்பா? அதாவது இந்த பிடிவாதம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்ப இரு நபர்களுக்கு இடையே அங்கே ஒரு கலந்துரையாடல் வருது. அது கணவன் மனைவியா இருக்கலாம், அப்பா பிள்ளையா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பங்காளியா இருக்கலாம், யாராவனாலும் இருக்கட்டும். இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாரு, அந்த கருத்தை நான் மறுக்கிறேன், மறுத்துட்டு நான் சொல்றது தான் கரெக்டு அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்கா அதுலேயே ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இப்படி நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன், பிடிவாதமா இப்படி தான் நான் செய்வேன், இதுதான் கரெக்டுன்னு ஏன் நிற்கிறேன் அப்படின்னு நாம் சொல்றோம். இப்போ 99%, நான் எல்லாத்தையும் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு வாக்குவாதத்தில் இந்த பிடிவாத குணம் எங்கே போய் நீங்கள் சிக்கிடுவீங்க அப்படின்னா, நான் சொல்கிற கருத்து அதைத்தான் எதிராளி கேட்கணும் அப்படிங்கிற இதில் போய் நம்ம சிக்கிடுவோமே தவிர, கொஞ்சம் கூர்ந்து அந்த கலந்துரையாடலை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பிடிவாதம் பிடிக்கிறதுனால எதிராளிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியுதா அப்படின்னா புரியவே புரியாது. அங்கே அகங்காரம் மட்டுமே இருக்கும். 90%-99% இப்படித்தான் இருக்கும். இப்போ இவர் ஒரு கருத்து சொல்றாரு, இதை நான் மறுக்கிறேன், நான் இப்படித்தான் நான் சொல்றது தான் கரெக்டு அப்படின்னு இந்த இடத்துல நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் என் கவனத்தில் இருக்குமே தவிர, நான் சொன்ன கருத்தை நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் எதிராளிக்கு வருமானன்னா 99% இருக்காது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிடிவாதம், இதை செய்யறதுனால எனக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நாம் பார்க்க தவறிடுறோம். இப்போ இந்த இடத்துல நான் சொல்வது சரியா இல்லை நீ சொல்வது சரியாங்கிறதா அங்கே முக்கியமாக இருக்குமே தவிர, நமக்குள்ள இதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி சிந்திக்கிறது இல்லை. இதோட கான்சிக்வன்ஸை நீங்கள் ஒரு கணம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். அந்த இடத்துல ஒரு புத்திசாலித்தனம் வேலை செய்யணும். நிறைய நேரத்தில் இந்த பிடிவாத குணத்தினால நமக்குள்ள எந்த நன்மையும் ஏற்படுவதில்லை, சந்தோஷத்தையும் இழந்துருவோம், பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிடும். அதற்காக நீங்கள் சரியாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் விலகணும்னு நான் சொல்லவில்லை, எதிராளிக்கு புரிய வைக்கணும். அங்கே முரட்டுத்தனமாக நாம் இருக்கக்கூடாது. அந்த புரிதலை ஏற்படுத்த முடியுமான்னு பாருங்கள், முடியலன்னா அந்த இடத்துல அதை விட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம், மற்றொரு கணத்தில் அவர்களுக்கு புரிய வைக்கலாம். அது உண்மையாக இருந்தால், அது சரியில்லைன்னா விட்டுட்டு ஜாலியாக எடுக்கலாம். நிறைய கான்வர்சேஷனில் எது ப்ரையாரிட்டியாக இருக்குன்னா, சந்தோஷம் எனக்கு வேணுமா இல்லை நான் சொல்வது சரியா அப்படின்னா இதில் தான் போய் சிக்கிக்குவீங்க. அதில் சிக்கிட்டு படாத பாடுபடுவீங்க. ஜாலியாக விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட், அவங்களோட ப்ரையாரிட்டி இதுவாக இருந்தால் அங்கே புரிதலுக்காக நீங்கள் இருப்பீங்களே தவிர அந்த இடத்துல பிடிவாத குணம் இருக்காது. பிடிவாதம் என்பது அவசியமற்றது, புரிதலே சிறந்தது. நம்ம புரியதான் வைக்கணுமே தவிர பிடிச்ச மயிலுக்கு மூணு காலம் நிற்கக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்.